உங்கள் அனைவரோடும்
பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம் நண்பர்களை அன்பு செய்வது மிக சுலபம், ஆனால் நம்மை வெறுக்கும் நமக்கு துரோகம் செய்தவர்களை அன்பு செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நமது ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே தன்னை துன்புறுத்திய, தன்னை சிலுவையில் அறைந்த, தன்னை ஏளனப்படுத்திய அனைவரையும் அவர் மன்னித்து நமக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார். இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் மற்றவர்களை நாம் அன்பு செய்ய நமக்கு அருள் புரியுமாறு இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அதே சமயத்தில் இன்றைய திருப்பலியானது அல்போன்சா மைக்கேல் அவர்களுடைய ஆன்மை இழைப்பாற்றுக்காக கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்,
நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபோ எலியாவை நோக்கி, என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி ஏற்றேன். நெபாட்சின் மகன் யெரொபவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தே இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரை செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிதுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையை தீயது செய்தேன். பல்லவி. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாம் உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. செய்திலிருந்து வாசகம் ஆலயம்
குறித்து இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் எவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்பு செய்பவர்கள் உருவில் கடவுள் வாழ்கிறார் என்று இந்த உலகிற்கே தெரியும். இறையேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் பகைவரிடமும் அன்பு கொள்ளுங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். அப்பொழுதுதான் உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருப்பீர்கள். நம் எல்லோருமே அழகாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமா? தலைக்கு ஏராயில், முகத்திற்கு ஃபேர் அண்ட் லவ்லி, உதட்டிற்கு லிப்ஸ்டிக், நம்முடைய கைகளுக்கும் கால்களுக்கும் நகைகள். ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்கு அன்பு என்ற அணிகலன் நாம் என்றும் அணிவது கிடையாது. அன்பாய் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுமே அழகாய் மாறுகிறார்கள். காரணம், ஆன்மா அழகாயிருந்தால் நம்முடைய வெளித்தோற்றமும் அழகாயிருக்கும். ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அன்பு செய்தான். முதல் மனைவியை அவன் கண்டுகொள்வது கிடையாது, காரணம் அவளுக்கு வயதாயிருந்தது. இரண்டாவது மனைவியை அவன் விரும்பினான். மூன்றாவது மனைவி மீது அவனுக்கு அக்கறை அதிகம். ஆனால் 4வது மனைவியை அவன் தன்னுடைய உயிருக்குயிராக நேசித்து வந்தான். காலங்கள் உருண்டோடின. பல ஆண்டுகள் கழித்து அரசனுக்கு வயதாகியது. அப்பொழுது அவன் படுக்கையிலே நோயுற்று விழுந்தான். அப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டான், நான் கூடிய விரைவில் இறந்து போவேன். மரண பயம் அவனை தொற்றிக் கொண்டது. தனியாக செல்ல வேண்டும், நான் மரணத்தை அடைகிறேன், எனவே எனக்கு பயமா இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். முதலாவதாக தன்னுடைய 4வது மனைவியை அழைத்து, நான் உன்னை உயிருக்குயிராக நேசித்து வருகிறேன், ஆனால் சில நாட்களில் மரணம் என்னை பாதாளத்திற்கு அழைத்து செல்கிறது, நீயும் என்னோடு வருவாயா என்று கேட்டான். அதற்கு 4வது மனைவி கூறினார், அரசரே, உங்களை நான் அன்பு செய்கிறேன், உண்மைதான், ஆனால் எனக்கு வாழ வேண்டிய வயது இருக்கிறது, நான் இன்னும் இந்த உலகிலே வாழ வேண்டும், எனவே உங்களோடு என்னால் வர இயலாது என்று கூறிவிட்டான். 3வது மனைவியை அழைத்தான். 3வது மனைவிடம், நான் உன் மீது அளவுக்கு அதிகமாக அக்கறை செலுத்தினேன், இப்பொழுது என்னை மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, நீ என்னோடு வருவாயா என்று கேட்டான்.
அப்பொழுது மூன்றாவது மனைவி கூறினார், நீங்கள் என் மீது அக்கறை காட்டினீர்கள், உண்மைதான், நானும் உங்கள் மீது அக்கறை காட்டினேன், ஆனால் எனக்கும் வாழ வேண்டிய ஆசை இருக்கிறது, எனவே என்னால் உங்களோடு வர இயலாது என்று கூறினார். அரசன் கவலையுற்றான், ஆனால் அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இரண்டாவது மனைவியை அழைத்து கூறினான், நான் உனக்கு எவ்வளவோ உன்னுடைய வாழ்நாட்களில் செய்திருக்கிறேன், இப்பொழுது மரணம் என்னை அழைத்து கொண்டு போகிறது, மரணத்தில் வாயிலில் செல்ல எனக்கு பயமாயிருக்கிறது, என்னோடு நீயும் மரணிப்பாயா என்று கேட்டான். அப்பொழுது இரண்டாவது மனைவி கூறினார், என்னை நீங்கள் முதலில் அன்பு செய்தீர்கள், ஆனால் நாட்கள் போக போக நீங்கள் என்னை கண்டுகொள்வதே கிடையாது, எனவே எனக்கு இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது, எனக்கு உங்களால் வர இயலாது என்று கூறினார். கடைசியாக அரசன் சோர்ந்து போனான், ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. காரணம், என்னுடைய முதல் மனைவி என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒளி ஏற்ற நுழைந்தவள், அவள் கண்டிப்பாக என்னோடு வருவாள் என்று நினைத்து முதல் மனைவியை அழைத்து கூறினான், இங்கு பார், நான் முதலில் நேசித்தது போல இப்பொழுது நான் உன்னை நேசிப்பது கிடையாது, ஆனால் இப்பொழுது உன்னுடைய அன்பை நான் உணர்கிறேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடு, இப்பொழுது நான் மரணத்தின் வாயிலே தனியாக நின்று கொள்கிறேன், எனக்கு பயமாய் இருக்கிறது, என்னோடு நீ வருவாயா என்று கேட்டான். அதற்கு முதல் மனைவி கூறினார், அரசரே, நீங்கள் என்னை மறந்து போனாலும் சரி, நான் உங்களை என்றும் மறந்தது கிடையாது, இப்பொழுதும் திருமணம் ஆன பொழுது நான் உங்களை அன்பு செய்தது போல இன்றும் நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன், எனவே உங்களோடு நான் வர தயாராய் இருக்கிறேன் என்று கூறினான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், அந்த நான்கு மனைவிகள் யார் என்றால், நான்காவது மனைவி பணம், செல்வம். இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பணத்தின் பின்பு செல்வத்தின் பின்பு அனைத்தையும் மறந்துவிட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இறக்கின்ற பொழுது ஆறு அடி குழியை தவிர எதுவும் நம்மோடு வராது, நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம் கண்டிப்பாக நம்மோடு வராது. அதே போன்று மூன்றாவது மனைவி, மூன்றாவது மனைவி என்பது இந்த உலக இன்பம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இன்பத்தை நோக்கி மட்டுமே நாம் சென்று கொண்டிருக்கிறோம், ஆனால் சாகின்ற பொழுது அந்த இன்பமும் நம்மை விட்டு ஒரு நாள் போய்விடும், நம்மோடு இன்பங்களும் என்றுமே வராது, பயணிக்காது. அடுத்ததாக இரண்டாவது மனைவி என்பவள் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில். அதிகாரத்தின் மதமதையில் நாம் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை மறந்து நம்முடைய அதிகாரத்தை மட்டுமே பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் மரணிக்கின்ற பொழுது இந்த அதிகாரம் நம்மோடு வராது. ஆனால் முதல் மனைவி என்பவள் அன்பு போன்றவள், முக்கியமாக அது கடவுளின் அன்பை போன்றவர். நாம் இந்த உலகிலே பிறந்தது முதல் கடைசி வரை கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய அன்பை மறந்து மற்றவற்றை நாம் நாடிக்கொண்டிருப்போம். நாம் கடவுளை மறந்து விடலாம், ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பது கிடையாது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இறைவன் கூறுகிறார். மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் நான் உன் மீது கொண்ட அன்போ என்றும் நிலை பெயராதிருக்கும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அன்பு செய்து வருகிறார். நாம் பிறந்தது முதல் நாம் சாகின்ற பொழுதும், நாம் இறந்து நாம் பரலோகம் செல்கின்ற பொழுதும் கடவுளுடைய அன்பு நம்மை முழுவதுமாக நம்மை நடத்தி செல்லும். இறையேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரி, கடவுள் நம்மை அன்பு செய்வது போல மற்றவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுகிறார். அந்த அன்பு என்பது சாதாரண அன்பு அல்ல. நம்முடைய நண்பர்களையோ நம்முடைய பெற்றோர்களையோ நாம் அன்பு செய்வது என்பது மிகவும் சுலபம், காரணம் அவர்கள் நமக்காக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை வெறுப்பவர்கள் மீது அன்பு செய்வது என்பது மிகவும் கடினம். இயேசு சிலுவையிலே தன்னை துன்புறுத்தியவர்களை, தன்னை அவமானப்படுத்தியவர்களை, தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை அனைவரையும் மன்னித்து நமக்கு அவர்
ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எதிரிகளை நாம் மன்னித்து அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது நாமும் விண்ணக தந்தையை போல நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். அப்பொழுது கடவுள் நம்மிடம் வாழ அவர் உரிமை எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்நாட்களில் நம்முடைய எதிரிகளை, நமக்கு துரோகம் செய்தவர்களை, நம்மை அவமானப்படுத்தியவர்களை, நம்மை ஏமாற்றியவர்களை எல்லாம் நாம் அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு வாழ்கிறார். காரணம், கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அன்பு செய்கிறவருடைய வடிவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த உலகிற்கே தெரியும். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். மக்களின் தரப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடயமாகவும் மாற செய்கின்ற, அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு படாமல் கிடைக்காத புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்களும் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டறிந்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான் தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும்
அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராப் எங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவர் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுமணமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவியை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருடன் திருரத்தமனை காத்து என்னை வாழ்வழிப்பதாக.
திருப்பதி